ஹிடன் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் திருப்பி வந்து மாறனை போட்டு வச்சு செய்கிற காட்சிகள் மட்டும்தான் திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு வந்து மாறனை கொஞ்சம் நோவை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாறன் பழிவாங்கிறதுக்காக உள்ளே இறங்கும் போது வந்து அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க போகிறாங்க. இதுக்கு நடுவில் சீக்கிரமாகவே வந்து டிசிபி கார்த்திகை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்து அந்த சம்பவத்தினால இன்னமும் வந்து அவங்களுக்கு பாசம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நடுவில் எல்லாருமே திருப்பி திருப்பி கேட்குற கேள்வி, கத்தி எப்போ திருப்பி வரார், கத்தி எப்போ திருப்பி வரார் அப்படின்னு தான். ராஜு நேத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இமான் அண்ணாச்சோட வீட்டுக்கு போய் அங்கெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து அங்கே கேக்லாம் வெட்டி கொண்டாடினாரு. அந்த வீடு பிக் பாஸ் வீடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இடத்துக்குள்ளார எதுவுமே எந்த ஒரு வெளி உலக தொடர்பும் இல்லாமல் ஒரு குரல் கொடுக்குற எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி வாழ்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. சண்டை, யாரையும் நம்ப முடியாது, நம்பலாமா வேணாமான் தெரியாது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருந்தப்பறம் அதை விட்டு வெளில வந்தால் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துலேருந்து 10 நாளாச்சும் டைம் வேணும் மைண்டை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் வந்து இப்போ அவருடைய யூஸ்வல் ஷூட்டிங் ஒர்க் அதெல்லாத்தையும் விட்டுட்டு அவருடைய ஒரு பிரேக்கில் இருக்காரு. மோஸ்ட்லி அடுத்த வாரத்துலேருந்து ஒரு வேலை ஷூட்டிங்க்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் நாம் இருவர் நமக்கு இருவரில் அவர் திருப்பி என்ட்ரி கொண்டதே ஆகணும். கொண்டது வந்து கத்தி வந்து என்னானார் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ காயத்ரிக்கு ஒரு ஹாப்பியாக ஒரு சந்தோஷமான தருணங்கள் அதை வச்சு கதை இன்ட்ரெஸ்டிங் ஆகிற விஷயங்கள்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி அடுத்த வாரம் தான் அவர் ஷூட்டிங்க்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ரோல் அவர் கண்டினியூ பண்ணுவாரா அப்படிங்கிறத பற்றி எந்த தகவலும் இல்லை. நமக்கு பர்சனலாக யோசிச்சு பார்த்தா பண்ண மாட்டார் அப்படின்னு தான் தோணுது ஒரு கட்டத்துக்கு அப்புறம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அவருடைய கம்பேக் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கிறதையும் சொல்லுங்கள். திருப்பி வரமோ அவர் வெறும் காமெடியாகவும் வச்சுக்கணுமா இல்லை வந்து காமெடி ப்ளஸ் ஆக்ஷன் மாதிரி ரோல்லாம் கொடுக்கணுமாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹிடம்பொருள்